ரசிகர்களே, போட்டோகிராஃபி துறை இந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த துறையில ஆர்வத்தோடு ஈடுபட்டு செயல்பட்டோம்னா பல வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். இந்த துறையில ரொம்பவும் ஆர்வத்தோடு ஈடுபட்டு பல தடைகளை கடந்து இன்னைக்கு சாதனைகள் படைச்சிட்டு இருக்கிற திரு ராக்கி அவர்களுடைய அனுபவத்தையும் சாதனைகளை பத்தி தான் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். துறையாக இருந்தாலும் அதில் நாம் மெலிந்து காணப்பட வேண்டுமையானால் ஆர்வம் முயற்சி என்பது முக்கிய கருவியாக செயல்படுகிறது. கல்வி அறிவை விட அனுபவமும் ஈடுபாடும் மட்டுமே சில வேளைகளில் பலரை வாழ்க்கையில் உயரச் செய்துள்ளது. அதில் இவரும் ஒருவர். போட்டிகள் அதிகம் நிறைந்த துறையாக இருந்தாலும் தன்னாலும் முடியும் என்கிற மன உறுதியே அவரின் வெற்றி நடைக்கு காரணம். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ஒரு 7 வருஷமா வீடியோ ஃபோட்டோகிராஃபர் ப்ரொஃபஷனல் லெவலில் செஞ்சுட்டு இருக்கிறேன். இவெண்ட்ஸ், கார்ப்பரேட், வெட்டிங்ஸ், மாடல் ஷாட், ப்ராடக்ட் ஷாட் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். என்னோட படிப்பு வந்து அன்டில் ஃபார்ம் 2 இங்கே கேமஹெலன் போஸ்டியில் தான் நான் படித்தேன், தனாரத்தலம் ஸ்கூலுக்கு. நான் வசதி இல்லாமல் எனக்கும் படிப்பு அவ்வளோ ஆர்வம்லாம் போயிடுச்சு. இப்போ நண்பர் கூட சேர்ந்து சில விஷயம் தெரிஞ்சு கேளு போவோம், சிரமமானு போவோம், இல்லை ஜோவருக்கு போவோம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அங்கே ஒரு நண்பர் சொன்னாங்க, வாங்க இந்தமாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது, 5-star ஹோட்டல் இருக்குது இந்த புக்கி பின்னாடி. ஸோ அங்கே ஒரு ஹோட்டல்னா ஒரு பார்ட் டைமாக இருந்து ஒரு ஃபுல் டைம் ஆகி 4 வருஷத்துலேயே அசிஸ்டன்ட் பேங்கிங் மேனேஜர் அந்த ஹோட்டல் ஆகணும். அப்போ அந்த ஒரு சீனியர் என்ன செஞ்சார், எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான், எப்போதும் வந்து ஃபோட்டோ வீடியோ ஷூட்டிங் செய்வார். நான் டாய்லெட் போகிறேன்னு என்னை அந்த கேமரா விட்டுட்டு போனார் என்கிட்ட. சரி இந்த கேமரா நீ பார்த்துக்க, நான் டாய்லெட் போகிறேன், வாஷ்ரூம் கழிவறைக்கு நான் போகிறேன்னு சொன்னார். ஸோ இந்த கேமரா நான் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். சரி இது நான் இது ஜூம் பண்ணுறாங்க அப்படியே செஞ்சிருக்கும்போது 5 நிமிஷம் வரேன்னு சொன்ன அந்த சீனியர் வந்து 5 நிமிஷம் வரல, ஒரு அவருக்கு மேலே வந்துச்சு, இன்னும் வரல. அப்போ தான் நான் திரும்பி பின்னால் பார்த்தேன், அவர் அங்கே உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். ஸோ அப்போனா அவளுக்கு ஏன் தள்ளி திடீர்னு ஏமா நம்பிக்கை வந்துச்சு கேமரா. ஸோ அன்றைக்கி அந்த ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வம் வந்ததுலேருந்து அப்போ சொன்னேன், அந்த சீனுக்கிட்ட எனக்கு பார்ட் டைம் வேலை கொடு, நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா. ஸோ அவன் ஒரு 2-3 வேலை கொடுத்தான், எனக்கு ஆர்வம் வந்துச்சு, நானே செய்யணும் ஒரு ஆசை வந்துச்சு வீடியோ. சரி ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நண்பருக்கு செஞ்சேன், சின்ன நண்பர் தான், நான் இலவசமாக செஞ்சேன், எனக்கு அனுபவம் இல்லை, செஞ்சு தான் பார்ப்போம். அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நான் போய் கொடுத்தேன் இந்தமாரி நண்பர்கிட்ட, கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க சார், பார்த்தோம் ஓ இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, இவ்வளோ நல்லா இருக்குது, நீங்கள் வித்தியாசமாக எடுத்துருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்போ அவர் அந்த என்னோடய ப்ராடக்டை புகுந்து சொல்லும் போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அந்த பல முறை நான் செய்ய என்ன சொல்ல, ப்ராக்டிஸ் மேக் பெர்மனன்ட், ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா அது நிரந்தரமாக ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. என்னோடய உள்ளுக்கு காசு சேர்த்து வச்சு கேமாங்க அந்தமாரி எனக்கு வசதி இல்லை, ஏன்னா நான் இந்த வெளியில் இருந்தனால நான் எந்த கோர்ஸ் டிப்ளமாலாம் எனக்கு இல்லை. ஸோ ஒர்க் ஷாப் தான் வச்சுருக்கேன், ஃபினாஸ் அண்டர் ஃபினாஸ் ஒர்க் ஷாப்பு, சினிமா தகவல் மாஸ்டர்க்காக தான் இருக்கேன். என்னோடய வீடியோகிராஃப் அந்த ஷூட்டிங் தரமிங்க, அந்த சினிமா தகவல் தரமிங்க வந்து இது ரெண்டும் சேரும்போது, லைட்டிங் அந்த வீடியோ சேரும்போது அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தான் நாங்கள் எடிட்டிங் பண்ணுற ஸ்டுடியோ மோஸ்ட்லி இங்கே தான் நாங்கள் எடிட் பண்ணுவோம். அதே நேரத்தில் இங்கே தான் நாங்களும் ட்ரைனிங் கொடுப்போம் எடிட்டிங்க்கு, எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது. ஸோ கஸ்டமர் இங்கே வந்து பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு இங்கே தான் வருவாங்க. அந்த செக்ஷன் வந்து அங்கே மோஸ்ட் வந்து ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணுவாங்க, இது ரெண்டு வந்து ஃபோட்டோ செக்ஷன் இடம், இது வந்து எடிட்டிங் பக்கம். ஸோ இங்கே வந்து எங்களோட ஜாமா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஜாமா, இதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஜாமா, இந்த மூவி ப்ரொடக்ஷன் ஷாட் எடுக்கிறதுக்கு அதுக்காண்டி வச்சுருக்கிறோம், மூவி ட்ராமா எடுக்கிறதுக்காண்டி எக்ஸ்பென்சிவ் ஷாட்லாம் இதெல்லாம். இது என்ன ஆடுனாக்கா நாங்கள் மீட்டிங் வைப்போம், இங்கே தான் ப்ரீஃபிங் பண்ணுவோம். பிஃபோர் வி கோ ஃபர்ஸ்ட் டு ஷூட்டிங் இல்லை என்ன ப்ரீஃபிங் இங்கே தான் நாங்கள் வைப்போம். ஸோ சம்டைம் கஸ்டமர் இங்கே தான் வந்து பார்ப்பாங்க பாருங்களேன், என்னென்ன சம்ப பார்க்கணும் எல்லாம் இங்கே தான் வந்து பார்க்குறது. திஸ் ஷோலா மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் இங்கே வந்து ஸ்டுடியோ, இதான் இன்ஹவுஸ் ஸ்டுடியோ, மல்டிபிள் யூசிங் ஸ்டுடியோன்னு வாங்க இது வந்து. ஸோ வி ஹேவ் அ ஒயிட் கலர் கட்டன், எல்லாம் வேலையாக தான் இருக்கும். ஸோ இதில் நாங்கள் என்ன சொன்னால், வெட்டிங் ஷூட் பண்ணுறவங்க, ப்ரோடக்ட் ஷூட் பண்ணுறவங்க, சில சார்ந்த இந்த ட்ராமா பார்த்துருப்பீங்க, அவங்க இன்னும் கார்டில் நிற்கிற மாரி, காடி ஓட்டுற மாரி இருக்கும், ஏதோ ஒரு என்னது மவுண்டு என்னது ஸ்கைல பறக்கிற மாதிரி. ஸோ நாங்கள் இந்த ஸ்டுடியோ தான் பார்ப்போம், அது வந்து குரோமாக்கின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா அந்த சுத்தத்தை நாங்கள் வச்சுக்கொடுங்க. ஸோ இந்தமாரி கேமரா பார்க்குறதுனா வினி டிஸ்கான கேசிங்,
ஸோ நீங்கள் ப்ரொடக்ட் ஷோலாம் இதான் பாய்க்கும். ஒரு ஃபுட் மெனியூ, ஒரு ஹோட்டல் விளம்பரம் என்ன தான் பார்ப்பேன். இது வந்து ஆக்சுவலி இப்படி தான் வரும், இங்கே தான் வரும் ஃபிக்ஸ் பண்ணுறது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வெட்டிங் வீடியோஸ்லாம் பார்ப்போம். கலைகள் என்றாலே நுணுக்கமான பல அம்சங்களை உள்ளடக்கி இருக்கும். அதிலும் புகைப்படம் எடுக்கும் இந்த கலை மிகவும் நுணுக்கமான அம்சங்கள் பலவற்றை கொண்டுள்ளது. நமது சிந்தனை ஆற்றல், கற்பனா சக்தி ஆகியவை மிகுந்திருந்தால் நமது படைப்பும் அதன் வெளிப்பாடாகவே இருக்கும். அலட்சிய போக்கு வந்துவிட்டால் குறிப்பாக இது போன்ற துறைகளில் வெற்றி காண்பதென்பது அரிது. ரகசியங்கள் கைவசம் இருப்பதால் தொடர் வெற்றி நிலைத்திருக்கிறது. ஸ்பெஷலி இந்தியன் சைனீஸ் மில்லே மூணும் க்ரோ பண்ணுறது. நீங்கள் மில்லே பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோ பண்ணுறது. முன்னாடி ரொம்ப சீப்பாக கொடுப்பாங்க, இன்றைக்கி அவங்களும் ஒரு ஃபெஃபேஷன் நிலைக்கு வந்துட்டாங்க. சீனுங்களும் ஒரு ஃபெஃபேஷன் நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம தமிழங்களும் ஃபெஃபேஷன் லெவலுக்கு வந்துட்டாங்க. பட் கொஞ்சம் மினிமமாக இருக்குது, ரொம்ப பேரில் இன்றைக்கி நீங்கள் நல்லா பார்க்கலாம். இன்றைக்கி தமிழ் வேட்டிங்கோ இல்லை தமிழ் இவனோ சீனருங்க வந்து படம் எடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எங்கே அந்த தமிழங்களாம் போயிட்டாங்க, இருக்கிறாங்க என்ன அவங்களுக்கு சில சமயம் அவங்க ரொம்ப ஆர்வத்தை செலுத்த மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொன்னால் என்கரேஜ் பண்ணுறேன்னா வாங்க இந்த இண்டஸ்ட்ரியில், இதுலேயும் நீங்கள் நிறைய வித்தியாசமான இதை பார்க்கலாம், இதுலேயும் வாழ்க்கை நல்லா நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி வந்து அண்டர் என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட் வந்து என்ன எக்கனாமிக் ஆனாலும் என்டர்டெயின்மெண்ட் க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபோட்டோகிராஃபி துறையை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லலாம். பல தடைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வந்துட்ட பிறகு தான் திரு ரோக்கி அவர்கள் வாழ்க்கையில் பல வெற்றியை பார்த்தாங்க. இந்த துறையை தேர்ந்தெடுத்து ஈடுபட்டாங்கன்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் பல வெற்றிகள் இவர்களுக்கு கிடைக்கும்ன்றது நிச்சயம். Thank you.